ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்ட் கப் ஓடிஐ வேர்ல்ட் கப் இந்த வருஷம் 2023 நடந்த லீக் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இடன் கார்டன் ஸ்டேடியமில் நடந்தது. இந்தியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு சாஸ் தான். என்ன பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ரீசெண்டாக வந்து சேசிங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, அதனால இந்தியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க. நல்ல பேட்டிங் பிச் வேறு இடன் கார்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுபம் கில், ரோஹித் சர்மா நல்லா ஏதோ ஒரு T20 ஒரு IPL ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க ஓப்பனிங். பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பிச்சு பெடல் எடுத்துட்டாரு, ஒரு 24 பால்ல 40 ரன் கிட்ட அடிச்சாரு. சரியான ஒரு இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் 6 ஓவர் கிட்டே அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. கிட்டத்தட்ட சரியான பர்ஃபார்மன்ஸ் ஆனால் 6th ஓவர்லேயே அவுட் ஆகிட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரபடா பாலில். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடி இருக்கலாம் நான் நினச்சேன். இன்னைக்கு ரோஹித் சர்மா கொடுத்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக அவரோட ஹுக் ஷாட்டு எல்லாம் பயங்கரமாக அவரோட சரியான அவரோட கிளாசிக் ஷாட்ஸ்லாம் நிறையா ஆடினார். ப்ளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 அடிப்பார் இன்றைக்கி அவர், அந்த மாதிரியான ஃபார்ம் ஸ்டார்டிங்கே இப்படி இருக்காரு வெளித்தரணும் அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு 100 தான் அடிப்பார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அவுட் ஆனார். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலி அந்த தென் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரேயா சையருக்கான பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தது. உண்மையிலே சூப்பராக அந்த ரெண்டு பேருக்குமான பார்ட்னர்ஷிப் இருக்கிறது. ஒரு 134 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சம்திங் வந்து பார்ட்னர்ஷிப் இருந்தது. இல்லை ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி ஆனாங்க. ஸ்பெஷலி அந்த மிடில் ஓவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் ரொம்ப டர்ன் ஆச்சு. மெயினாக அந்த கேஷவ் மகாராஜா அண்ட் தென் எய்டன் மார்க்கம் இவங்க ரெண்டு பேருமே ஸ்பின்னர்ஸ் போடமும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது பிச்சு. அதே மாதிரி மெயினாக கேஷவ் மகாராஜாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க, பிச்சு அப்போவே சூப்பராக இருந்ததுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரியான ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, அப்போவே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. எப்படியா நம்ம அடிச்ச ஒரு 300 அடிச்சா கூட போதும், நம்ம போலிங்கில் பார்த்து அவங்களை காலி பண்ணிடலாம், அவங்க சேசிங் பெருசாக ஆட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெவிலியன்லேருந்து இதை நோட்டீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கோச் ராகுல் டிராவிட் வந்து சொல்லி அனுப்புறாரு இஷான் கிஷான் கிட்ட, வாட்டர் பாயா இருந்த இஷான் கிஷான் சொல்லிட்டு சொல்லி பிரேக்ல அனுப்புறாரு, இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 300 டார்கெட் பண்ணி ஆட சொல்லு, விக்கெட்டை கூட சொல்லாது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பிரமாதமாக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி விராட் கோலியும் சூப்பராக ஆனாரு. மெயினாக ஃப்ரேயா சையர் ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் அவரு ஒரு அதிரடி காட்டினாரு. சூப்பராக இருந்தது இன்னைக்கு மேட்ச்ல அவரோட ஷார்ட்ஸுமே, ஸ்ரேயா சையரோட ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே பயங்கரமாக இருந்தது. பட் ஸ்ரேயா சையர் ஒரு 77 ரன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் அவுட் ஆயிட்டார். அவர் செஞ்சு அடிப்பார்னு எதிர்பார்த்தேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆனார். கண்டிப்பாக அவர்கிட்ட அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தது, எப்படியா விராட் கோலி ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணணும், அவர் பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49th சென்ச்சுரி ரொம்ப சூப்பராக ஆனார். ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஓடி நாக்குன்னு அவர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 121 பால்ஸில் ஒரு 101 ரன்ஸ் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக தான் ஆனார். பட் இன்னிங்ஸை கரெக்டாக ஸ்டேபிள் பண்ணி கொண்டு போனார். அவர் சுற்றி எல்லாரும் நல்லா ஆனாங்க, ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆனாங்க. அவர் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடி கொண்டு வந்தார், ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணி கொண்டு வந்தார். அது நல்லா இருந்தது பார்க்க புதுசாக. ஸோ விராட் கோலியோட ஷார்ட்ஸ் சொல்லவே தெரியல, ஆஸ் யூஷுவல் அவரோட ட்ரேட்மார்க் ஷார்ட்ஸ் எல்லாமே செம்மையாக ஆனார். சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் மேட்ச்சில் வந்து ரொம்ப ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் எல்லாமே அவர் வந்து ஸ்பீடாக இருப்பார். கொஞ்ச அளவுக்கு அவர் அப்படியே போராடி அப்படியே கொண்டு வந்து 49th செஞ்சுரி அடிச்சார். சச்சின் ரெக்கார்டையும் அப்படியே பிரேக் பண்ணிட்டாரு, பிரேக் பண்ணாலும் சொல்ல முடியாது, ஈக்குவல் பண்ணியிருக்காரு. இன்னொரு செஞ்சுரி அடிச்சா பிரேக் ஆகும் கண்டிப்பாக. இந்த வேர்ல்ட் கப்பில் சச்சின் ரெக்கார்டையும் அவர் பிரேக் பண்ணிடுவார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சச்சினுக்கு அடுத்து ஒரு பெரிய ரன் மிஷன் வேர்ல்ட் கிரிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சச்சினோட மோஸ்ட்டாக அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா அவரோட செஞ்சுரிஸ் கவுண்ட்டுக்கான ரெக்கார்ட் மட்டும்தான் அவர் உடைக்கலை, அதையும் உடச்சிட்டார்னா வேர்ல்டே கார்ட் ஆஃப் கிரிக்கெட் அது விராட் கோலியாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பெரிய லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டார் அவர். அதுவே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பயங்கரமான ஒரு கிளாசிக் பிளேயர், ஒரு ஃபார்முக்கு அப்புறம் ஃபார்ம் அவுட்டுக்கு அப்புறம் திரும்பி இந்த 2023 அவருக்கு ஒரு பெரிய பெஸ்ட் இயராக இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் அவர் கண்டிப்பாக. அடுத்து இந்த வேர்ல்ட் கப் கொள்ளே அவரோட அடுத்த செஞ்சுரி அடிச்சு சச்சின் ரெக்கார்டை பீட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். சச்சினும் ட்விட் போட்டிருக்காரு பாசிட்டிவ், ஏன்னா ஒரு இந்தியன் நம்ம இந்தியன் வந்து வேர்ல்ட் கிரிக்கெட்டை டாமினேட் பண்ணுறது, இந்த ஒரு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலே இதில் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அப்படின்ற ரன்ஸ்ன்ற ஒரு பிரேக்லாம் பெரிய விஷயம். ஸோ சச்சினுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்த காட் ஆஃப் கிரிக்கெட் நான் விராட் கோலி தான் சொல்லுவேன். கண்டிப்பாக அது அந்த ஸ்டேட்டஸ்க்கு அவர் வந்துருவார் இன்னொரு 2-3 இயர்ஸில். அவர்கிட்ட இன்னும் நிறைய பெரிய பெரிய ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மெயினாக இந்த இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கடைசி ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங், ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஆனால் ஒரு சின்ன கேம்பியம் மாதிரி சூரியகுமார் யாதவ் அந்த ஜடேஜா. ஸோ அதனால ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 326 கிட்டே வந்தது. அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் ஒரு 5 ஓவரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. 326 ரன்ன்றது ஒரு சூப்பரான ஒரு ரன், இந்த அது இடங்கடன் மாதிரி இந்த பிச்சில் கண்டிப்பாக இதை வந்து சேஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம். நம்மக்கிட்ட பயங்கர திறமையான போலர்ஸ் வேறு இருக்காங்க. இப்போ அது ஃபார்ம் பீக் ஃபார்மில் இருக்க போலர்ஸ் இருக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக திறவை தான் செய்வாங்க. ஜென்ரலாகவே அவங்க சேசிங்க்கு திணறுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சப்புன்னு முடிஞ்சு போச்சு மேட்ச் சொல்ல போனால். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83 ஆல் அவுட், ஒரு 28 ஓவருக்குள்ளே சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப அவங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்க பயங்கரமாக. நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுது பால் பயங்கரமான டர்ன் ஆச்சு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. டியூ அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு விக்கெட் ஜடேஜா ஒரு 5 விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார் மேட்ச்சில். சரியான ஒரு போலிங் அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப்பில் இந்த லைன் அண்ட் லென்த் ரொம்ப அக்யூரேட்டாக பக்காவாக போலிங் போடுற போலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன் இந்த வேர்ல்ட் கப்பில். அது வந்து ஷமி, சிராஜி, பும்ரா தான்.
அவங்க மூணு பேருமே இன்னைக்கு அதே அந்த போன மேட்ச்ல வந்து அதே ஒரு ஃபார்ம்ல செமைய போலிங் போட்டு விக்கெட்ஸ் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் பக்காவா எடுத்தாங்க. ஸோ குல்தீப் யாதவ் வந்து சூப்பரா போலிங் போட்டாரு, ஒரு அஞ்சு ஓவர்ல ஏழு ரன் தான் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க டக்கு டக்குன்ட்டு. இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன ஸ்ரீலங்கா மேட்ச் பார்த்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக டிக்கா அவுட் ஆனோடனே மேட்ச் மொத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கால எதுவுமே இறந்து வர முடியல அவங்களால. ஸோ நம்மளோட போலிங் அந்த அளவுக்கு ரொம்ப டாமினேட் பண்ணிச்சு. இப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போலிங் யூனிட் அண்ட் பேட்டிங் யூனிட் ஓவராலாக பர்ஃபெக்ட் காம்போவான ஒரு யூனிட்டாக இருக்கும் நம்ம அப்படி இருக்கும்போது ஸ்பெஷலி போலிங்கில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வேர்ல்ட் கப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா மொத்தமாக போட்டு தர மட்டும் ஆகிடுதாங்க, 83 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. நான் அவள் தான் இந்த வாட்டி ஒரு 50 ரன்ல அவ்வளோ ஆன ஒரு டீமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 ஏறி போச்சு. ஃபஸ்ட் பிளேஸில் தான் நம்ம இருக்கோம், கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் இப்போ பறிக்க யாருமே கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபோரில் அந்த ஃபோர்த்து பிளேஸில் யார் வராங்களோ அவங்க கூட தான் செமிஃபைனல் ஆட போகிறோம். 1-4, 2-3 தான் செமிஃபைனலோட ரூல். பார்ப்போம் எந்த டீம், எனக்கு தெரிஞ்சு நம்ம செமிஃபைனல்ஸ் ஆட போகிற டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக ஒன்று ஆப்கானிஸ்தானாக இருக்கும் இல்லைன்னா பாகிஸ்தானாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் அது எப்படி இருக்குன்றது. பட் ஆனால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேட்ச், இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. ஃபீல்டிங்கும் நல்லா இருந்தது, இந்தியா கிட்ட இருந்து பேட்டிங் ப்ளஸ் அந்த காம்பினேஷனான அந்த போலிங் இந்த யூனிட் எல்லாமே வந்து சூப்பராக இந்த மேட்ச்ல வந்து ஒரு ஃபுல் டீம் யூனிட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டோர்னமெண்ட்லேயே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு டீம் அடிச்சு நம்ம காலி பண்ணுறோம்னா அது சூப்பரான ஒரு விஷயம். நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவும் அப்படி தான் அடிச்சு காலி பண்ணோம். இப்போ இந்த மேட்ச்ல அதே மாதிரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூசிலாண்டையும் அடிச்சு இப்படி தான் காலி பண்ணணும் நம்ம இந்த வேர்ல்ட் கப்பில். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் அடிச்சு தான் நம்ம காலி பண்ணோம். இந்த மூணு டீமை நம்ம இந்த வேர்ல்ட் கப்பில் அடிச்சதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்தது. ஒரு சூப்பரான ஒரு மூணு ஃபார்மில் இருக்க டீம், பாகிஸ்தான் அடிச்சது கூட கொடுங்க அவங்க எப்பவுமே நம்ம அடிவாங்க அவங்க வேர்ல்ட் கப்பில். மூணு டீம் அடிச்சது பெருசாக இருந்தது. இப்படி இருக்குமா எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ம், 8 மேட்ச் ஆடுறாங்க, 8 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு பெரிய ஃபார்ம்ல இருக்காங்களும் தோணுது. எவ்வளோ பெரிய ப்ரெஷர் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுவாங்களோன்னு தோணுது. பட் அதே இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஆனாங்கன்னா செமையா இருக்கும். ஸோ நம்மகிட்ட ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் பர்ஃபெக்டான யூனிட் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபம் பிள்ளை ஓரளவு வந்து ஆட ஆரம்பிச்சிருக்காரு. பார்ப்போம் அவர் என்ன ஃபயர் ஆனார்னா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் என்ன வரும். நம்ம டீமே ரொம்ப பக்காவான காம்பினேஷன் இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் காம்பினேஷனையும் மாற்ற மாட்டாங்க. அதனால வந்து அஸ்வினுக்கும் சான்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ இந்த டீமே நல்லா இருக்குன்ட்டு. பட் அஸ்வினுக்கு அவ்வளோதான் எங்கேயுமே சான்ஸ் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக போச்சு இந்த மேட்ச் வந்து பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி போராக தான் போச்சு. பாகிஸ்தானோட பேட்டிங் இப்படி ஆல் அவுட் ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்சால் ஒரு 20-18 ஓவரில் ஆல் அவுட் ஆகலாமே. ஏன் இவங்க 28 ஓவர் வரைக்கும் ஆடி போய் வேறு 83 ரன் அடிச்சு ஆல் அவுட் ஆகணும்னு தெரியல. சரி கடைசியாக ஆடி தான் பார்ப்போமேனு போயிட்டே இருந்தாங்க. அது மட்டும் மேட்ச் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு செகண்ட் இன்னிங்ஸ். பட் ஆனால் விக்கெட்டை பயங்கரமாக பிடிச்சாங்க நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா. அது சூப்பராக இருந்தது மேட்ச்சில். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது வர இது அடுத்து வர மேட்சஸில் எப்படி ஆடுறாங்கன்றது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது இந்தியாவுக்கு. பட் இன்னைக்கு மேட்ச்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் சவுத் ஆஃப்ரிக்காவும் செமிஃபைனல் தான் குவாலிஃபை. பட் இப்போ வந்து செகண்ட் போர்ஷன் இருக்காங்க, இந்தியா ஃபஸ்ட் போர்ஷன் போயிட்டாங்க. இப்போ அப்போ அடுத்த ஒரு மேட்சஸ்ல இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்றது எனக்கு ஒரே ஒரு மேட்ச்ல இந்தியா வர்சஸ் நெதர்லாண்ட் இருக்கு. அந்த மேட்ச்ல வந்து கோலி வந்து ஒரு செஞ்சுரி போட்டாங்கன்னா சச்சின் ரெக்கார்டு பிரேக்கு. பார்ப்போம் அதுக்காக மெயினாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம்ல ஃபார்முக்கு வந்து பட்டு பட்டு விக்கெட் எடுக்கிறாரு. அது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். செமிஃபைனல் டைம்ல ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா இன்னைக்கு ஜடேஜா கிட்டே ஒரு செம்ம ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். இது அவர் கண்டிப்பாக இப்போ ஹார்திக் பாண்டியா வேறு மிஸ்ஸிங்னால இவர் இன்னும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து செமிஃபைனல்ஸில் கொடுத்து ஃபைனலில் கொடுத்தாரு தான் அந்த கப் கண்டிப்பாக நமக்கு. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப தேவை ஒரு வேர்ல்ட் கப் வந்து. இந்த மாதிரி முக்கியமான ஒரு ஸ்டேஜஸ் தேவை. 2011 வேர்ல்ட் கப்பில் அந்த மாதிரி தான் நமக்கு யுவராஜ் சிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தார். இப்போ ஜடேஜா அதை வந்து ஃபாலோ பண்ணுவாருன்றது நம்மளாம். எப்பவுமே வந்து நிறைய மேட்சஸ் ஜெயிக்கிற டீம் அப்படியே ஒரு அன்பீடனாக இருக்க டீம் வந்து கண்டிப்பாக தோத்துருவாங்க அப்படின்ற அது ஒரு பெரிய ஸ்டாட்ஸே இருக்குது, ஒரு வரலாறே இருக்குது. பட் ஆனால் அதை மாற்றி எழுதுவோம், கண்டிப்பாக வின் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் கருத்து வர மேட்சஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.